ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பை சுற்றுச்சுவருக்குள் நடத்த பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தமிழக அரசு காவல்துறை ஜனவரி 19 பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பை சுற்றுச்சுவருக்குள் நடத்த பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தரம் விளக்க கேட்கலாம். சுந்தரம், விரிவா பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் கோவை பல்லடம், நாகர்கோவில் உள்ளிட்ட 6 இடங்களை தவிர்த்து தமிழகம் முழுவதும் 44 இடங்களில் சுற்றுச்சுவருக்குள் ஆர்எஸ்எஸ் சார்பில் அணிவகுப்பை நடத்திக் கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலோடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயணன் பிரசாத் அடங்கிய அமர்வில் இந்த விசாரணை வந்தது. அப்போது ஆர்எஸ்எஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கடந்த முறை நீதிமன்றம் தெரிவித்தபடி ஜனவரி 29 அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டதாக நீதிபதிகள் வாதம் அளித்தனர். அப்போது குறிப்பிட்ட காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை சுட்டிக்காட்டி அந்த விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுதந்திரமான முறையில் விண்ணப்பங்கள் அளிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். இந்த விண்ணப்பங்களை சுதந்திரமான முறையில் பரிசீலிக்கலாம் என தெரிவித்த நீதிபதிகள் இதே அணுகுமுறைதான் அனைத்து போராட்டங்களுக்கும் பின்பற்றப்படுகிறதா என காவல்துறை தரப்புக்கு கேள்வி எழுப்பினர். மேலும் அதனை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு 10 மனுக்கள் தாக்கல் செய்ய காவல்துறை தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் ஜனவரி 20 தள்ளி வைத்தனர். விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி சுந்தரம்.